தஞ்சையில் தாயுடன் மகள் வாழ்வது பிடிக்காமல் அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கு அண்ணி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவரின் தங்கை வீட்டுக்கு அண்ணி வைத்த தீயில் மகளின் திருமண பத்திரிகை, நகை, பணம், துணி உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. வீட்டுக்கு தீ வைக்கும் அளவுக்கு அண்ணிக்கு என்ன கோபம்? தஞ்சாவூர் மாவட்டம் கீழவஸ்தா சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. இவர் தஞ்சையில் உள்ள தனியார் பள்ளியில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். பிரேமாவுக்கு திருமணமான நிலையில் அவரது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் தனது தாய் வீட்டில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். பிரேமாவின் அண்ணன் அருகில் மற்றொரு வீட்டில் மனைவி ரேவதியுடன் வசித்து வருகிறார். பிரேமா தாய் வீட்டில் இருப்பதால் சொத்தில் பங்கு கேட்பாரோ என்ற அச்சத்தில் அவரது அண்ணன் மனைவி ரேவதி தொடர்ந்து தகராறு செய்து வந்துள்ளார். மேலும் பிரேமாவை அவரது கணவர் வீடான நீடாமங்கலத்திற்கு செல்லும்படியும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் அவரை கடுமையாக தாக்கியும் வந்ததாக கூறப்படுகிறது. அண்ணியின் கொடுமை தாங்காமல் பிரேமா தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மீண்டும் பிரேமாவுடன் அவரது அண்ணி ரேவதி தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் பிரேமா குடியிருந்த வீட்டிற்கு ரேவதியும் அவரது சகோதரிகளும் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதில் பிரேமா தனது மகள் திருமணத்திற்கு வைத்திருந்த 20 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் என அனைத்தும் முற்றிலும் எரிந்துவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். எங்கள் அண்ணி இப்போ என்னை வெளில போகணும் ஒரு பத்து பதினஞ்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. போகல, ஏற்கனவே ஒரு 2 தடவை ஆள் கொண்டு வச்சு வீட்டில் அடிச்சிட்டாங்க. அவங்க அக்கா தங்கச்சிலாம் வந்து மறுபடியும் முந்தாள் நாள் நைட்டு எங்கள் வீட்டை வந்து கொளுத்து விட்டு போயிட்டாங்க. திருமணம் நேற்று நாங்கள் வந்து பெட்டிஷன் முந்தாள் நைட் லைட்டாக தான் எரிஞ்சிருந்தது. நாங்கள் தீயாரத்தில் வந்து அமிச்சிட்டாங்க. நேற்று நைட் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அந்த வரமாட்டாங்க அப்படின்னு தைரியமாக படுத்துட்டோம். அது ஃபுல்லாக பிடிச்சி வீடு பிடிச்சி எரிஞ்சிச்சு. நாங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியுமே இருந்து வெளில எடுக்கல. என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை அதில் தான் இருந்தது. 20 பவுன் நகை, இடம் கொஞ்சம் வாங்குவோன்ட்டு 180,000 வச்சுருந்தேன். அந்த பணமும் அதில் தான் இருந்துச்சு. நான் குழு தலைவியாக இருக்கேன். அதில் உள்ள கலெக்ஷன் பணமும் 13,500 எக்விடாஸ் குழு தலைவியாக இருக்கணும். அந்த பணமும் அதில் தான் இருந்தது. எந்த எவிடன்ஸுமே நாங்கள் எடுக்கல. எல்லாமே வீட்டோட பிடிச்சி எரிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல. கட்டிக்க துணி கூடமாக நடுத்தல நின்றுட்டுருக்கோம் சார். பிரேமா அளித்த புகாரின் பேரில் தஞ்சை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவரின் தங்கை தாயுடன் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரது வீட்டிற்கு அண்ணி தீ வைத்த சம்பவம் தஞ்சை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.